ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் நியூஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின்னை வச்சு 15 அட்டகாசமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின்னை இப்படி இல்லாமல் கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம குக்கிங் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, பெண்களுக்கு எல்லாத்துலேயுமே முன்னுரிமை கொடுப்போம் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான டிப், பெண்கள் சேஃப்டிக்கான டிப். அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மேரேஜ் ஆன பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப். நம்ம என்னதான் பார்த்து பார்த்து சேஃப்டியாக வெளியே போனாலும் சரி, தாலி செயினை யாராவது திருட அறுத்துட்டு போயிடுவானோ அப்படின்னு மனசில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் இந்த மாதிரி சேஃப்டி பின்னை வச்சு தாலி செயினை ரெண்டு சைட்லையும் குத்திட்டீங்க அப்படின்னா தாலி செயின் சேஃப்டியாக இருக்கும். யாராவது திருட ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கூட அவ்வளோ சீக்கிரமாக அருந்து வராது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போலாம் தாலி செயினில் குண்டு பெண்டன்ஸ் டிசைன் போட நம்ம ரொம்பவே விரும்புவோம். ஆனால் அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா தாலி செயின் மூவ் ஆகும்போது உள்ளே போயிடும், நம்ம வெளியில் இழுத்து இழுத்து விடுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா தாலி செயினை ப்ளவுஸில் வச்சு இந்த மாதிரி பின் குத்திட்டோம் அப்படின்னா தாலி செயின் மூவ் ஆகாமல் உங்கள் டிசைன் வெளியில் அழகாக தெரியும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். டிப் நம்பர் 2, இதுவுமே பார்த்தீங்கன்னா நக சேஃப்டிக்கான டிப் தான். நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் நிறைய போட்டுட்டு போவோம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நெக்லஸ் ஆரம் போட்டுட்டு போவோம். அந்த நெக்லஸ் ஆரத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹூக் இருக்கும். அந்த ஹூக் எங்கே வந்து கழண்டுடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து செக் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின்னை வச்சு இந்த மாதிரி ரெண்டு ஜுவல்ஸையும் சேர்த்து பின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஜுவல்லோட ஹூக் கழண்டா கூட இன்னொரு ஜுவல்லோட சப்போர்ட்டில் கீழே விழாமல் இருக்கும். நகை விற்கிற விலைக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே அவசியமான டிப், சூப்பரான டிப். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, பெண்களுக்கு மட்டும்தான் சேஃப்டி பின்னை வச்சு டிப் சொல்வீங்களா, ஆண்கள் எங்களுக்கு டிப் இல்லையா அப்படின்னு தானே கேட்குறீங்க. வாங்க உங்களுக்கான டிப்பை பார்க்கலாம். பேண்ட்டில் என்னதான் ஜிப்பை டைட்டாக போட்டாலுமே கூட உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா சில சமயம் ஜிப் கழண்டு வந்துடும். பெரியவங்களா இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க, அதுவே ஸ்கூல் போகிற குட்டி பசங்களாக இருந்தால் இது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின்னை வச்சு இந்த மாதிரி பின் குத்திட்டோம் அப்படின்னா பேண்ட்ஸ் கீழே வராது. சேஃப்டி பின்க்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரப்பர் பேண்ட் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க, அதை ஜிப்பில் இந்த மாதிரி மாட்டிட்டு அதை மேலே இருக்க பட்டனில் மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஜிப் கீழே வராமல் இருக்கும். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் போட்டுட்டோம் அப்படின்னா பேண்டு மாட்டினதே தெரியாது. இது பார்த்தீங்கன்னா ஜீன் போடுற பெண்களுக்கு கூட ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னங்க சேஃப்டி பின்னை வச்சு தானே டிப் சொல்கிறேன்னு சொன்னீங்க, ரப்பர் பேண்டை வச்சு டிப் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நமக்கு சேஃப்டி பின்னை விட சேஃப்டி தாங்க முக்கியம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, இது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். சேஃப்டி பின்னை வச்சு சொல்லும்போது இதையும் ஆட் பண்ணுவோன்றதுனால இது இதை திரும்ப சொல்கிறேன். சாரியிலேயோ இல்லை சுடியிலேயோ பின் குத்தும்போது இந்த மாதிரி சேஃப்டி பின் உள்ளே போயிடும். காஸ்ட்லியான பட்டுப்பொடவை கூட கிழிஞ்சிரும், இல்லைனா டேமேஜ் ஆகிடும். இதுக்காக நம்ம ஒரு சூப்பரான டிப் பார்க்கலாம் வாங்க. பாசி மணி இல்லைனா பீட்ஸ் எடுத்துக்கோங்க, ஃபேன்சி ஸ்டோரில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். சேஃப்டி பின்ல இந்த மாதிரி ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு அதில் மணியை கோத்து நல்லா காய வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால மணி அந்த பக்கம் இந்த பக்கம்னு நகராது. இந்த மாதிரி பின்ல மணியை கோத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். பின் சாரியில் மாட்டவே மாட்டாது. இந்த மாதிரி பின் ரெடி பண்ணிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 5, மேரேஜ் ஆனவங்களுக்கு மட்டும்தான் டிப் சொல்வீங்களா, காலேஜ் போகிற கேர்ள்ஸ் எங்களுக்கு ஏதாச்சும் சேஃப்டி பின்னை வச்சு டிப் இருக்கா அப்படின்னு தானே கேட்குறீங்க. வாங்க உங்களுக்கான டிப்பை பார்க்கலாம். உங்களுக்கு மட்டும் இல்லை, இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குமே ரொம்பவே யூஸ் ஆகும். இப்போ வாங்க என்னென்னு பார்க்கலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸோட பேக் சைடில் ஜிப் வச்சு போடுறது ஃபேஷன் ஆகிடுச்சு. அப்படி ஜிப் வச்சு போடும்போது பார்த்தீங்கன்னா ஜிப் எங்கே கீழே வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஃப்ராகில் ஜிப் இல்லாமல் இருக்கவே இருக்காது. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நல்லா மேக்கப் பண்ணிடுவோம், ஆனால் பார்த்தீங்கன்னா ஜிப் வந்து கீழே வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஃப்டி பின்னை வச்சு இந்த மாதிரி பின் குத்திட்டீங்க அப்படின்னா ஜிப் வந்து கீழே வராது, நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த டிப் பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணி யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 6, காலேஜ் போகிறவங்களுக்கு மட்டும்தான் டிப் சொல்வீங்களா, ஸ்கூல் போகிற எங்களுக்கு ஏதாச்சும் சேஃப்டி பின்ன வச்சு டிப் இருக்கா அப்படின்னு தானே கேட்குறீங்க. வாங்க உங்களுக்கான சூப்பரான டிப்பை பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகும்போது மேக்ஸிமம் லஞ்ச் பேக்கை எடுத்துகிட்டு போவோம். ஸோ அந்த லஞ்ச் பேக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான டிப் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி பின்னும் ரப்பர் பேண்டும் எடுத்துக்கிட்டேன். சேஃப்டி பின்னில் ரப்பர் பேண்டை மாட்டிக்கிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு லஞ்ச் பேக்கோட உள் சைடில் இந்த சேஃப்டி பின்னை பின் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பின் குத்திட்டு இந்த ரப்பர் பேண்டில் வாட்டர் கேனையோ இல்லை லஞ்ச் பாக்ஸையோ வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஆடாமல் கொள்ளாமல் நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7, நீங்கள் கட்டப்பை யூஸ் பண்ணுறவங்களா, அப்போ இந்த டிப் உங்களுக்காக. நம்ம மளிகை கடைக்கோ இல்லைனா காய்கறி கடைக்கோ கட்டப்பை எடுத்துகிட்டு போவோம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போகாமல் பர்ஸில் அமௌண்ட் வச்சு யூஸ் பண்ணுவோம். நம்மளில் சில பேர் பார்த்தீங்கன்னா குட்டி ஃபோன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதையுமே பர்ஸில் வச்சு தான் எடுத்துகிட்டு போவோம். போகும்போது என்னவோ பர்ஸை கையில் தான் வச்சுருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு சில நேரம் மறந்து எங்கேயாவது கடையில் வச்சுடுவோம்.
இல்லைனா கட்டப்பைக்குள்ளே போடுறேன்னு எங்கேயாவது பர்சை மிஸ் பண்ணிடுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கட்டப்பைக்குள்ளே பர்ஸை வச்சு இப்படி பின் குத்திட்டீங்க அப்படின்னா தேவையானப்போ பணத்தை எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பர்ஸ் மிஸ் ஆக சான்ஸே இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த மாதிரி பர்ஸை மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா யாராவது பர்ஸை மிஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 8, நம்ம என்னதான் ட்ரெஸ்ஸை ட்ரையல் ரூம்ல போட்டு பார்த்து எடுத்தாலுமே கூட சில சமயம் ட்ரெஸ்ஸு ஆல்டர் பண்ண வேண்டியிருக்கும். முக்கியமா பார்த்தீங்கன்னா நைட்டி டாப்புக்கு டைட் பிடிப்போம். அப்படி டைட் பிடிக்க டெய்லர் கிட்ட கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அளவு சொல்லிட்டு வருவோம். அவங்க பார்த்தீங்கன்னா ஒர்க் பிஸியில் எவ்வளோ டைட் பிடிக்கணும் அப்படின்றதே மறந்துடுவாங்க. ட்ரெஸ்ஸை வாங்கி போடும்போது ஒன்று லூஸாக இருக்கும் இல்லைனா ரொம்பவே டைட்டாயிடும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் டைட் பிடிக்கணுமோ அந்த இடத்துல ரெண்டு சைட்லையும் பின் குத்தி அதுக்கு டெய்லர் கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டான அளவுக்கு டைட் பிடிப்பாங்க. உங்களுக்குமே டைம் வேஸ்ட் ஆகாது, டெய்லருக்குமே ஒர்க் எக்ஸ்ட்ரா ஆகாது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 9, நீங்கள் சிங்கிள் கீ யூஸ் பண்ணுறீங்களா? அப்போ இந்த டிப் உங்களுக்காக. நீங்கள் வீட்டை வந்து கீ க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கீயை வந்து பேக் உள்ளே போட்டுருவோம். போடும்போது என்னவோ ஈஸியாக போட்டுருவோம், எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தேடி தேடி ரொம்பவே கஷ்டப்படுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் கீ யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த கீழ ஒரு சேஃப்டி பின்னை போட்டுட்டு அந்த பேக் உள்ளே குத்தி விட்டுட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 10, பாவாடையில் நாடா உள்ளே போயிடுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணி தான் பாவாடை நாடாவை கோப்போம். இப்படி கோக்கும்போது பார்த்தீங்கன்னா கடுப்பாக இருக்கும், திரும்ப எடுத்துகிட்டு ஃபுல்லாக நாடா ஃபுல்லாக எடுத்துகிட்டு திரும்ப கோக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்படி பாவாடை நாடா உள்ளே போகாமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவாடை நாடாவோட ரெண்டு எண்ட்லேயும் நாட்டை போட்டுட்டு ரெண்டு நாட்டோட எண்டையும் சேர்த்து சேஃப்டி பின்னை இப்படி பின் போட்டுருங்க. இந்த மாதிரி சேஃப்டி பின் போட்டுட்டீங்க அப்படின்னா பாவாடை நாடா உள்ளே போயிடும் அப்படின்ற பயமே இருக்காது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 11, நம்ம வெளியில் சினிமாவுக்கோ இல்லை அவுட்டிங்கோ போகும்போது பார்த்தீங்கன்னா மிக்சரோ இல்லைனா பேக்கெட் ஸ்நாக்ஸோ வாங்குவோம். வீடாக இருந்தது அப்படின்னா ஈஸியாக சிசரை வச்சு கட் பண்ணி பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிடுவோம். அதுவே வெளியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பேக்கெட்டை பிரிக்க ரொம்பவே கஷ்டப்படுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணிக்கலாம். சேஃப்டி பின்னை இந்த மாதிரி லைட்டாக அது உள்ள ஓட்டை போட்டு லைட்டாக இழுத்திங்க அப்படின்னா அந்த பேக்கெட் ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாருமே அந்த பேக்கெட்டை வந்து காலி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பேக்கெட் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வீட்டில் ஓப்பன் பண்ணாமல் இருந்தது அந்த மஞ்சத்தூள் பேக்கெட் தான். ஸோ இதை ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். டிப் நம்பர் 12, பேப்பரை கட் பண்ண மேக்ஸிமம் சிசர் யூஸ் பண்ணுவோம். சில நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்கேலை டைட்டாக பிடிச்சிட்டு கையாலேயே கட் பண்ணுவோம். இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃப்டி பின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேல் பக்கத்தில் சேஃப்டி பின்னை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக இழுங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேப்பர் சூப்பராக கட் ஆகிடும். இதுக்கே நான் சேஃப்டி பின் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்குறீங்களா? சிசரை யூஸ் பண்ணாமல் சிசரை வச்சு பேப்பரை ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதுவே சர்க்கிள், ஸ்கொயர் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ண சிசரை விட சேஃப்டி பின் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 13, வெளியில் எங்கேயாவது ஊருக்கோ இல்லை ஃபங்க்ஷனுக்கோ போகும்போது நம்ம ட்ரெஸ், நம்ம குழந்தைங்களோட ட்ரெஸ், ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எல்லாத்தையும் சேர்த்து மடித்து ஒரே பேக்லேயே எடுத்துகிட்டு போவோம். அப்போ ட்ரெஸ் எடுக்கிறன்ற பேரில் ஹஸ்பண்டோ இல்லை குழந்தைங்களோ பார்த்தீங்கன்னா பேண்ட் எங்கே ஷர்ட் எங்கன்னு தேடுறேன்னு சொல்லிட்டு பேக் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை கழிச்சு போட்டுருவாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை செட்டு செட்டாக வச்சு இந்த மாதிரி பின் போட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா தேட கஷ்டப்பட மாட்டாங்க, நமக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கழிஞ்சிருமே அப்படின்னு ஃபீல் பண்ண மாட்டோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 14, நீங்கள் ஹெட்செட் யூஸ் பண்ணுறவங்களா? அப்போ இந்த டிப் உங்களுக்காக. ஹெட்செட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்கில் போட்டுட்டோம் அப்படின்னா ஹெட்செட் ஒயர் சிக்கலாகிடும். சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒயர் பிஞ்சு போகவே சான்ஸ் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஒரு பின் குத்தி அதுக்கப்புறம் பேக்குள்ளே போட்டு வச்சோம் அப்படின்னா ஹெட்செட் பியாமல் இருக்கும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹெட்செட் இல்லை, அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மைக்கை வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்ககிட்ட ஹெட்செட் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 15, நம்ம அவசரமாக எங்கேயாவது கிளம்பிட்டு இருப்போம், அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேக் ஜிப் ஹூக் உடஞ்சிரும். பேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில நேரம் பார்த்தீங்கன்னா ஜிப்போட கார்னர் வெளியில் வந்துடும், தெரியாமல் லைட்டாக இழுத்துட்டோம்னா கூட வெளியில் வந்துடும், திரும்ப மாட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து வெளியில் போகிற அவசரத்தில் நம்மளால் பேக்கை தைக்கக்கூட முடியாது. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி பின்னை ஹூக்கு பதிலாக மாட்டிட்டீங்க அப்படின்னா ஜிப்பை ஈஸியாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஜிப் எண்டில் இந்த மாதிரி பின் குத்திட்டோம் அப்படின்னா ஹூக் வெளியவும் வராது. அவசரத்துக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன 15 டிப்ஸுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த 15 டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருந்தது அப்படின்றத என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக்கிங் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.